குரல் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஜித் ராமசாமி, சிஎஸ்கே ஆண்டம் 2.0 மியூசிக் டைரக்டர். சிஎஸ்கே என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லை? எல்லாருமே வந்து சிஎஸ்கேவை பற்றி எல்லாமே வேறு வேறு மாதிரி பேசுகிறாங்க, எல்லாம் வேறு ஒரு ஷார்ட்னிங் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது அவசியமா? இவ்வளோ இவ்வளோ எல்லாரையும் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க, மற்ற விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க, இதுக்கு அவசியமா? இந்த சாங் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப மினிமலாக தான் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இதில் ஒரு ஸ்டோரி ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணும்போது தான், இப்போது நீங்கள் இப்போது சிஎஸ்கே அப்படின்னு போது இதை வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சிஎஸ்கேன்றத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருப்போன்னு. ஸோ அது எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்கன்றத ஒரு கேரக்டர் வச்சு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் போயிட்டுருக்காரு ஃப்ரெண்டோட, அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, சிஎஸ்கேக்கு வந்து சஸ்பென்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி அவங்க வந்து சஸ்பென்ஷன் முடிஞ்சு இப்போ ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ அந்த நியூஸை பார்த்து அவர் எக்ஸைட் ஆகிறார். அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவருக்கு இப்போ அடிபட்டுருது. ஸோ இப்போ ஒரு 7 to 8 months சிஎஸ்கே வந்து இப்போ விளையாட போகுது அப்படின்றது தான் அவரோட டைம் பீரியட். ஸோ அந்த பீரியட்குள்ளே அவர் எப்படி எழுந்து வரான்னு தான் அந்த கதை. ஸோ அவரோட ரிக்கவரி தான் இந்த சாங்கோட ஸ்டோரி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஎஸ்கேன்றது ஒரு டீம் கிடையாது, ஒரு எமோஷன். ஸோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும்னா சிஎஸ்கே நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுது, அதில் ஒரு ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அந்த ஹீரோ தான் எங்கள் கதையோட ஹீரோ. டைரக்டர் வந்து உங்ககிட்ட இந்த சிஎஸ்கே பற்றி சாங்ஸ் பற்றி சொல்லும் போது அவர் என்ன மாதிரி சொன்னார், நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்காக ஒரு சாங் பண்ணணும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 year பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஆப்வியஸாக வந்து ஒரு 2 years பேண்டுக்கு அப்புறம் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் சிஎஸ்கே வரப்போகுதுன்றது நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த ஆக்ஷன் எப்போது அதில் அந்த டைம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு 1 year வி ஆர் பிளானிங். ஆனால் இப்போது சாங்க்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணிட்டு இருந்தேன், பண்ணும்போது அவர் டேரக்டர் வந்து இதில் ஒரு ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு சாங் பண்ணி கொடுத்தேன்னா நான் அந்த ஸ்டோரி கொண்டு வந்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் பிளான் பண்ணலான்னு சொன்னார். ஸோ ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போது ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஒரு சமீபத்தில் வந்து உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கும். தோனி சார் வந்து இப்படி பின்னாடி நின்றுட்டு இருப்பார், 7 போட்டு தோனின்னு போட்டிருவோம். அதை என்ன பண்ணாங்க, நெமீம் கிரியேட்டர்ஸ் 7 கீழே தலைன்னு மாற்றினாங்க. ஸோ அந்த தலைன்ற வார்த்தையை மாற்றும் போது எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா வந்துடுச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாங் தோனிக்கு ஒரு ட்ரிபியூட் வைக்கணும். நம்மளோட இப்போ தோனியை வந்து தலை, ரைனா வந்து சின்னதலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தோனிக்கு தலை அப்படின்னு வேர்டு வந்துன்னா எப்படி இருக்கும் அங்கே மியூசிக்? ஸோ தலைன்னு வச்சு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கோம் எண்டில், தோனிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நாங்கள் க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து தலையே வந்துட்டாருன்னா தலைவர் இல்லாமல் இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், முடிச்சா மோதிப்பார் வெப்பம் ஆப்பு அப்படின்னு ஒரு லைன் வரும். ஆமாம், யா யா யான்னு சொல்லணும். தலைவர் எங்கே சொன்னார், பாஷாவில் சொன்னார். ஸோ அந்த லைனை உள்ளே கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நிறைய விஷயம் புதுசாக பண்ணோம், கிரேஸ் பண்ணோம். இப்போது ஒரு சாங் பண்ணா தோனி வராரு, ரைனா வராரு, அப்புறம் ஃப்ளெமிங் வராரு, இதே மாதிரியே தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுவும் வந்து அந்த மூஞ்சி ரியாக்ஷனும் இப்படியே தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கணும், ஆடியன்ஸ் போகிறாங்களா ஒரு ஸ்டேடியமில் வந்து இப்போ இந்த பாட்டு ப்ளே பண்ணோம், அவங்களே பாடணும் அப்படின்னா சிஎஸ்கேன்னு தான் அவங்க கத்துறாங்க, கத்தட்டும். எங்கள் பாட்டில் நாங்கள் பாட்டிலும் கிளாப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஆர் சார் பண்ணுற மாதிரி பாட்டில் தட்டி கை தட்டினா மியூசிக்கு, அவ்வளோதான். ஆன் த ஸ்பாட் அவங்க மியூசிக் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். பாடிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து அந்த சாங்கை ப்ளீஸ் பாடுங்கள்லாம் கேட்கவே தேவையில்லை, அவங்க பாடுவாங்க. சிஎஸ்கே ஆடினா இந்த பாட்டை அவங்க ஸ்டேடியமில் அவங்களே பாடுவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதில் மெயினாக வந்து சாயின்னு எங்கள் ஃப்ரெண்டு தான் இதில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மேக்கானுடிக்கல் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்போது சுசீலந்தன் சாரும் விக்ராந்த் சாரும் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு, ராம் பிரகாஷ் சாரோட டைரக்ஷனில். அந்த படத்துலேயும் அவர் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன் சைடில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நிஷோக்குன்னு என் படத்தில் என்னோடய ஸ்டூடியோவில் சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் இதில் வந்து அவர் ஃப்ரெண்டோட ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. வேறு என்ன வேணும்? பிரேம்ஜி ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கும் போது எங்களுக்கு 100% தெரியும், 3 ரெஃபரன்ஸ் இருக்குது, அவருக்கு பிடிச்ச 3 பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதை தவிர இப்போ சிஎஸ்கே அதை தாண்டி கிரிக்கெட்டுக்கு ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா பிரேம்ஜி சார் ரொம்ப ஒரு முத்திரை பிடிச்சிருக்காரு. சென்னை 28 2 அண்ட் சிஎஸ்கே நீங்கள் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டான் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நீங்கள் க்ரௌடில் எங்கே பார்த்தாலும் அவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்காக அவர் ஒரு பெரிய ஃபேன்.
ஸோ அவர்கிட்ட தான் பாட வைக்கணும்னு தான் எங்களோட மெயின் ஐடியா இருந்துச்சு. ஸோ சாங் போட்டு காமிச்சோம், லிரிக்கும் கொடுத்தோம். ஸோ அவர் வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தலை தலைன்னு அந்த லைன் பாடும்போது தான் ஏன்டா என்னை கான்ட்ரவர்சியில் மாட்டி விடுறீங்கன்ற அளவுக்கு அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து தலையோட செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து மங்கத்தால் நடிச்சிருக்காரா. ஸோ அந்த தலைன்றது அவர் பாடும்போது எங்களுக்கு வந்து அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் இந்த சாங்கை வந்து இப்போ வர சண்டே வந்து ஒரு செலிபிரிட்டி லான்ச் பண்ணுறாரு, நீங்கள் ஸ்டூடியோஸ் மியூசிக்ன்ற சேனலில் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த சாங்கை வந்து நல்ல பெரிய ஹிட் ஆகுங்க. தேங்க்யூ.